கஷ்டப்பட்டு நடிச்சாலே ரசிக்காத மக்கள் ரஜினி திரையில தோன்றனாலே கொண்டாடுறாங்க. கமலஹாசன் அதிரடி பேட்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் கமலஹாசன் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு தெரியும். கமலஹாசன் அவர்கள் நல்ல நடிகர் பேர் எடுத்து, ஆனால் அவருடைய படங்கள் ஓரிரு படங்கள் தான் வெற்றி படங்கள், அதிகமான சுமாரான படங்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து படமே சூப்பர் ஹிட் படங்கள், சுமாரான படங்கள் பார்த்தா ஓரிரு படங்கள் தான் தலைவருக்கு. கமலஹாசன் இப்போ கூட அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் 4-5 ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, அது கொஞ்சம் வெற்றி படம் அப்படின்னு சொல்லி கமலஹாச படம்னு சொல்லிட்டு கமல் ரசிகர்கள்லாம் தியேட்டருக்கு போனால் அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சான். கமலஹாசன் தியேட்டருக்கு வெளியில் பேனரில் இருக்காரு, ஆனால் படத்தில் காணாம எந்த நிலையில தான் நம்ம தலைவரை பற்றி டிவி சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க. திரையில் தோன்றினாலே அவரை ரசிக்கிறார்கள் என்பது ஒரு விதமான பர்சனாலிட்டி. இப்படி கமல் சொன்னதும் நெறியாளருக்கு கடுப்பு ஆயிடுச்சு. ஏன்னா தலைவரை பற்றி புகழ்ந்தாலே இங்கே இப்போ இருக்கிற அந்த ஊடக நண்பர்கள்லாம் ரொம்ப வைத்தியசல் படுறாங்க. ஒரு சிலர் அவனே கடுப்பாய் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு, அப்போது ரஜினிகாந்த் வந்து உங்களை போல் மெனக்கடலையா, கஷ்டப்பட்டு நடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அவர் பதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க. ஆமாம், அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிங்களேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறத அவர் அப்படி வந்தாலே நடக்கும். உடனே கமலஹாசன், சரி நீங்கள் சொல்கிறதா வச்சுக்கிங்க, நான் கஷ்டப்பட்டு நடிக்கிறேன், ஆனாலும் அவர் இப்படி வந்து நின்னாலே, திரையில் வந்து நின்னாலே மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்காரு. இதுதாங்க நம்ம தலைவருடைய ஸ்டைல். என்றைக்குமே நம்ம தலைவர் தயாரிப்பாளருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, நம்ம ரசிகர்களுக்கும் சரி, எப்போதும் ஏமாற்றத்தை கொடுத்ததில்லை. மிகையாக அவங்களுக்கு என்னென்ன வேணுன்றத கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு, அதுதான் அவருடைய வெற்றி. உண்மையிலையும் இப்போ தான் வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் தலைவரை பற்றிய அந்த உண்மையை உணர்ந்திருக்காரு, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. இன்றைக்கும் தலைவர் 72 வயசாகியும் இன்றைக்கும் நம்பர் ஒன்னாக கிங்காக நிற்கிறாருன்னா அவருடைய உண்மையான உழைப்பு தாங்க மெயின். இன்றைக்கும் 1% கூட அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் குறையலைங்க, 1% கூட அந்த மாஸ் குறையல, 1% கூட அவருடைய அந்த ஸ்டைல் குறையில, இன்றைக்கும் அந்த ஸ்பீடு அப்படியே இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சில ரசிகர்கள், அதாவது சில நடிகர்களுடைய ரசிகர்கள், நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரே சொல்கிறாரு, நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பெரியாள், கமலே ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.